முதல் கேள்வி நம்ம ரொம்ப மறந்து போகிற நபர் யார் ஆனா நான் இப்ப சொல்ல போறது கொஞ்சம் சங்கடமான விஷயம் நம்ம மறந்து போகிற நபர் மறந்து போகிற தேதி இருக்கலாம் மறந்து போகிற நிகழ்வு இருக்கலாம் மறந்து போகிற சம்பவம் இருக்கலாம் ஆனா மறந்து போகிற நபர் நாம் அடிக்கடி தொலைத்து விடுகிற நபர் அல்லது அடிக்கடி மறந்து போகிற நபர் அல்லது அடிக்கடி நம்மால் தொலைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு ஆழமான விடை ஒன்று சொல்றாங்க நம்ம அடிக்கடி தொலைக்கிற நபர் வேறு யாரும் அல்ல ஆம் இந்த கூத்து நம்ம லைஃப்ல அடிக்கடி நடக்குது நம்ம ஏதாவது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்படி நடந்துருக்க வேண்டாம் நம்ம இப்படி செஞ்சுருந்துருக்க வேண்டாம் இதுக்கு இது வேறு மாதிரி கையாண்டுருக்கலாமே நம்ம ஏன் இப்படி நடந்துகிட்டோம் அப்போ நாம் தான் நடந்துகிட்டோம் நம்ம ஏன் இப்படி நடந்துகிட்டோம்னு திரும்பி கேட்டால் அந்த கணத்தில் தொலைந்து போனவர் யார் அப்ப அந்த கணத்துல நான் அங்க இல்ல இல்ல இப்ப இப்ப தெரியுது தெளிவோ அதை இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தெரியுது ஆனா அந்த கணத்துல நான் ஏன் அப்படி ஹேண்டில் பண்ணல அப்ப அந்த கணத்துல யார தொலைச்சிருக்கிறானா என்ன தொலைச்சிருக்கிறேன் அதாவது என்னுடைய பிஹேவியர் அங்க மிஸ் ஆயிடுச்சு என்னுடைய கான்டெக்ட் அங்க மிஸ் ஆயிடுச்சு அதாவது ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல விடுபட்டு போச்சு ஒரு கண்ணி அந்த இடத்துல அருந்து போச்சு அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டிய ஒரு கண்ணி இல்லாம போச்சு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு அது என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னா நான் தான் மிஸ் ஆயிடு அந்த இடத்துல கரெக்டா நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் நான் நானாக இருந்திருந்தால் சரியா நான் நானாக இருந்திருந்தால் ஒண்ணு என்னுடைய நான் வந்து முழு விழிப்போடு இருந்திருந்தால் அந்த அவேர்னஸ் முழு விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் அது அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை